இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, ரவா கிச்சடியும், ரவா கிச்சடி வந்து கேரட் பீன்ஸ் எல்லாம் காயெல்லாம் போட்டு ரவா கிச்சடி பண்ண போறோம். அதுக்கு தொட்டு சாப்பிடற மாதிரி ஒரு சாம்பார் ஒன்னு வைக்க போறோம். அந்த ரவா கிச்சடிக்கும் சாம்பாருக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும். எங்க வீட்டுல அந்த ரவா கிச்சடியும் சாம்பாரும் வச்சுட்டோம்னா அன்னைக்கு ரொம்ப இஷ்டமா சாப்பிடுவாங்க. அந்த ரவா கிச்சடியை எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரவா கிச்சடிக்கு உள்ள சாம்பாரை ஃபர்ஸ்ட் வச்சிருவோம். இந்த சாம்பாருக்கு வந்து நான் துவரம்பருப்பு வந்து இந்த 100 கிராம் முளக்குல 3/4 பாகம் துவரம்பருப்பு, அது கால்வாசி சிறுபருப்பு எடுத்து கழுவி எடுத்து வச்சிருக்கேன். அந்த சிறுபருப்பு எதுக்கு போடுறோம்னு அன்னைக்கு அந்த சாம்பார் வந்து நல்ல குழகுழப்பு கொடுக்கும், கொஞ்சம் அப்படியே திக்கா இருக்கும். அதனால அந்த சிறுபருப்பு ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போடும்போது அது டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால அந்த மாதிரி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதோட சேர்ந்து காய்கறி எல்லாம் சேர்த்துடலாம். இதுல வந்து நான் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி கத்திரிக்காய் வந்து ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 3 to 4 பேர் அளவுக்கு சாப்பிட்ற மாதிரி நான் சாம்பார் வைக்கிறேன். இது கத்திரிக்காய் வந்து ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி பொடியா கட் பண்ணணும். அதையும் உள்ள சேர்த்துடுறேன். இது ஒரே ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஒரே வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி ரஃபா கட் பண்ணி அதையும் உள்ள சேர்த்துறேன். தக்காளி வந்து நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி 3 தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் தக்காளியா இருந்ததுன்னா அன்னைக்கு 4-5 தக்காளி கூட சேர்க்கலாம். நான் இதுல வந்து பாதி அளவு தான் இந்த தக்காளியோட பருப்போட போட்டு வேக விடப்போறேன். பாதியை வந்து நம்ம தாளிக்கும் போது பார்த்துக்கலாம். இதோட சேர்த்துட்டு மிளகாய் பொடி எல்லாம் சேர்த்துருவோம். இப்போ வந்து 1 துண்டு பெருங்காயம் போடுறேன். ஒரு நான் வந்து கட்டி பெருங்காயம் தான் போடுறேன். நீங்க தூள் பெருங்காயமா இருந்தா தாளிக்கும் போது தாளிக்கும் போது தூள் எண்ணெயிலேயே போட்டு இது பண்ணிக்கலாம். நான் 1 துண்டு கட்டி பெருங்காயம், கொஞ்சமா மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். நான் இது வந்து சாம்பார் தூள் தான் போடுறேன். சாம்பார் தூள் வந்து 1 ஸ்பூன் கிட்ட போடுறேன். நான் தாளிக்கும் போது கொஞ்சம் வெறும் மிளகாய் தூள் போட்டு எண்ணெயில போட்டு வறுத்து போட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நான் இப்போ 1 ஸ்பூன் கிட்ட போட்டுட்டு அப்புறம் தாளிக்கும் போது கொஞ்சம் வெறும் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணியை ஊட்டிட்டு தண்ணி வந்து இந்த காய் பருப்பு எல்லாம் மூங்குற அளவுக்கு இது தண்ணியை சேர்த்துருவோம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குக்கரை மூடி வெயிட் போட்டுடலாம். இப்போ வந்து குக்கரை வந்து வெயிட் போட்டு வச்சுட்டேன். இது வந்து ஒரு 4 விசில் கிட்ட வச்சு ஸ்லோவாக வச்சிங்கன்னு நினைக்கி பருப்பு காய் எல்லாமே நல்லா வெந்து போயிடும். ஒரு ஸ்லோவாக வச்சு ஒரு 5 நிமிஷம் வைக்கணும். 4 விசில் ஃபுல் விசில் வச்சுட்டு ஸ்லோவாக வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிட்டோம் நினைக்கி கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த அடுப்பில் வந்து நம்ம ரவா கிச்சடிக்குன்றத வந்து பார்த்துருவோம். இப்போ இதில் வந்து ஒரு நல்ல பெரிய ஸ்பூனால 2 ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுருக்கேன். இந்த நெய் நல்லா உருகிட்டு இப்போ இதில் எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் கிட்ட ஊற்றுறேன். ஏன்னு கேட்டோம்னா ரவா கிச்சடிக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கணும். ஒரு 3 ஸ்பூன் கிட்ட எண்ணெயும் 2 ஸ்பூன் நெய்யும் விட்டுருக்கேன். அது நல்லா சூடாக இருக்கட்டும். இது ஃபர்ஸ்ட் இது ரவை. இந்த ரவா வந்து நான் இந்த ஒரு டம்ளரால, அதாவது 200 கிராம் பிடிக்கும் இந்த டம்ளரு, இந்த டம்ளரால 1 டம்ளர் ரவையை எடுத்து நான் ஃபர்ஸ்டே வறுத்து வச்சுட்டேன். இந்த அளவுக்கு சூடு ஏறினா போதும், கலர் மாறாத அளவுக்கு கைவிடாமல் அப்படியே வறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சூடு ஏறினோட ஆற வச்சு வச்சுட்டேன். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு ஏற்கனவே சூடு ஏறிட்டு நெய்யும் எண்ணெயும், இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு சோம்பு 1/2 டீஸ்பூன் சோம்பு போடுறேன். இந்த 1 துண்டு பட்டையை இப்படி 2 உடச்சி போட்டிருக்கேன். 2 பிரிஞ்சு இலை, சின்ன இலையா இருக்கிறதுனால 2 இலை போட்டிருக்கேன். இப்போ இது நல்ல வாசனை வந்த உடனே நான் இதில் வந்து 5 பச்சை மிளகாயை 2 கட் பண்ணி இப்படி கீறி வச்சிருக்கேன். 1 மிளகாயை 2 கட் பண்ணி கீறி வச்சிருக்கிறனால நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. நான் வந்து 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். பச்சை மிளகாய் வந்து இந்த பச்சை மிளகாய் நல்லா இப்படி கலர் மாறுற அளவுக்கு நல்லா அதை வறுத்து விட்டுறணும். இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துறேன். இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் லேசாக வதங்கட்டும், சும்மா 1 செகண்ட் இப்படி வதக்கி விட்டாலே போதும். அப்படியே ஒன்று ஒன்றா காயெல்லாம் சேர்த்துடலாம். காய் வந்து நான் ஒரு 10-15 பீன்ஸு, 2 கேரட்டு, கொஞ்சமாக அந்த ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி தான் எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துறேன். இந்த ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கி, நம்ம காஞ்ச பட்டாணி எடுத்தோம்னா நினைக்கி நல்லா ஊற வச்சு அதை தனியாக வேக வச்சுட்டு தான் உள்ளே சேர்க்கணும். இது இந்த பட்டாணி உரிச்ச பட்டாணியாகட்டும் நான் அப்படியே உள்ள சேர்த்துட்டேன். இதை வந்து நல்லா வதக்கி விடணும். 1-5 நிமிஷம் கிட்ட நல்ல இந்த எண்ணெயிலேயே வதக்கணும். இந்த காய் வெங்காயம் எல்லாமே 1-5 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கி விட்டுருக்கேன்.
இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன சைஸாக இருந்தால் ஒரு மூணு தக்காளி கிட்ட சேர்க்கலாம். ரெண்டு தக்காளியை எடுத்து இப்படி உள்ள சேர்த்துட்டு அதையும் நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வேக விட்டுறணும். இப்போ இந்த தக்காளி போடும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம்னா அன்னைக்கு தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடும். நான் அந்த இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு வந்து ஒரு டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடையே இருக்கும் உள்ளே சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு தக்காளி கொஞ்சம் மசியட்டும். இந்த தக்காளி வந்து நல்லா எண்ணெயில் வந்து நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ வந்து இந்த காய் வந்து பச்சை பட்டாணி போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்று, ஒரு அரை டம்ளர் கிட்ட தண்ணி ஊற்றுறேன். இப்போ தண்ணியை ஊற்றி இந்த காய் வந்து வெங்குற வேகிற அளவுக்கு தான் தண்ணி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ரவா கிச்சடிக்கு வந்து அது வந்து ஒன்றுக்கு மூன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ வந்து இதை ஒரு தட்டை போட்டு மூடி நல்லா இந்த தண்ணி வத்துற அளவுக்கு இதை பத்த வச்சிட்டோம்னா காயும் வெந்து போயிடும், தண்ணியும் கரெக்டாகிடும். அதுக்கப்புறம் தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இந்த காய் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி காயை வேக விட்டுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி வந்து நல்லா வத்தி காயும் நல்லா பட்டாணி எல்லாமே கேரட்டு எல்லாமே நல்லா வெந்து வந்துட்டு நான் வந்து கேரட்டும் பீன்ஸும் போட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நான் வந்து இந்த அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நான் வேகவே விட மாட்டேன். கேரட்டை வந்து நல்லா நைஸாக வெட்டிட்டோம் அப்படின்னு நம்ம நான் நினைக்கி டைரெக்டாக அந்த வதக்கிட்டு அது வதக்கிறதுலே பாதி காய் வெந்து போயிடும். அந்த அளவான தண்ணி மூன்றரை டம்ளர் தண்ணியை தூக்கி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். இது பட்டாணி இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக விட்டுருக்கேன். இப்போ வந்து இப்போ ரவா கிச்சடிக்கு தகுந்த மாதிரி இதில் வந்து இந்த டம்ளரோட ஒரு டம்ளர் ரவை எடுத்திருந்தேன். இது மூன்றரை டம்ளர் தண்ணி அளந்து வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது ஏற்கனவே நம்ம உப்பெல்லாம் சேர்த்துட்டோம். இந்த தண்ணியை வந்து நீங்கள் லேசாக டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்ல உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்தளவு இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்து உப்பு வந்து இது கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து இந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விட்டுருவோம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துட்டு தண்ணியை கொதிக்க விட்டுருவோம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துட்டேன், அதையும் நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு நல்லா தண்ணி வந்து கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் ரவையை போட்டு கிளறிடலாம். இப்போ வந்து இந்த சாம்பாருக்கு வந்து நான் பருப்பு வந்து குக்கரில் நல்லா விசில் வந்து வந்துட்டு இறக்கி வச்சுட்டேன். இப்போ சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ வந்து நான் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன், ஒரு கால் டீஸ்பூன் வந்து சீரகம் போட்டிருக்கேன், சும்மா ஒரு ரெண்டு வெந்தயம், ஒரு அதாவது ஒரு பிஞ்சு ரெண்டு வெந்தயம், இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை போடுறேன். இது ரெண்டு பச்சை மிளகாயை இது கீறி வச்சுருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாயை சேர்த்துறேன். வந்து நான் சாம்பார் வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லையா, அது வந்து ஒரு 15 சின்ன வெங்காயத்தை வந்து உரிச்சு வச்சுருக்கேன். இந்த சாம்பாரில் வந்து சின்ன வெங்காயம் வதக்கி போடும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை உள்ளே போட்டு நல்லா வதக்கணும். அது நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வெந்து வரட்டும். சாம்பார் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே இந்த தண்ணி கொதிச்சுட்டு இப்போ வந்து நல்லா தண்ணி கொதிச்சுட்டு இப்போ வந்து நான் ரவையை சேர்த்துற போகிறேன். ஒரு டம்ளர் ரவையை வறுத்து வச்சிருந்த ரவையை வந்து உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா தட்டை போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தட்டை போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. அதை கொஞ்சம் மீடியம் அடுப்பை வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா மெதுவாக வச்சிங்கன்னா தான் ரவை வந்து நல்லா வெந்து வரும், நல்லா கொதிச்சு வரட்டும். கொஞ்சம் நேரம் தட்டை போட்டு மூடிடலாம். இந்த வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வெந்து தொலியெல்லாம் நல்லா கலண்டு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும். நான் அடுப்பை வந்து ஸ்லோவாக வச்சு வதக்கி விட்டுருக்கேன். இது வந்து தக்காளி வந்து பாதி தக்காளியாக பருப்போட போட்டு நம்ம வேக விட்டுட்டோம். இப்போ ஒரு பாதி தக்காளியை இப்போ உள்ளே சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கி விடுவோம். இந்த தக்காளியில் கொஞ்சம் உப்பும் சேர்த்துருவோம். நம்ம பருப்பு வேக போடும்போது உப்பெல்லாம் போடலை. இப்போ இந்த சாம்பாருக்குள்ள உப்பு வந்து இப்போ தான் போட போகிறோம். ஒரு ஒன்றரை டீஸ்பூன் இருக்கும் போட்டுட்டு நல்லா தக்காளி வந்து நல்லா மசிகிற அளவுக்கு வேகட்டும். இப்போ வந்து ரவா கிச்சடியும் நல்லா ரெடியாகி வந்திருக்கு பாருங்க. நல்ல தண்ணியெல்லாம் நல்லா வத்திட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நல்லா மூடி வச்சோம்னா ரவையும் நல்லா வெந்துடும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் கிட்ட அடுப்பை வந்து மொத்தம் ஃப்ளோ பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டீங்கன்னா நினைக்கி அந்த தண்ணியெல்லாம் வத்தி நல்லா கரெக்டாக வரும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருவோம். நான் ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலை வந்து ஃபஸ்ட்டே சேர்த்துருக்கணும். நான் வந்து கொஞ்சம் மறந்துடுறதுனால இப்போ கொஞ்சம் போட்டுட்டு மூடி வைப்போம். இந்த கருவேப்பிலையோட வாசனை அது உள்ளே இறங்குவோம்.
நீங்க அந்த காய் வதக்கும் போதே கூட கருவேப்பிலைய உள்ள போட்டு விட்டுறலாம். இப்போ வந்து தாளிக்கிறது எல்லாமே நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த பருப்பு வேக வச்சது, கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா அப்படி மசிஞ்சு வந்திருக்கு. இந்த டைம்ல கொஞ்சம் பருப்பு மத்து போட்டுட்டு நல்லா அப்படி கடைஞ்சி விட்டுருவோம். நல்லா பருப்பு காயெல்லாம் நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா கொஞ்ச நேரம் மசிச்சு விட்டுருங்க. இப்போ வந்து நான் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு நல்லா குழைவாயிட்டு இப்போ வந்து சும்மா ஒரு கா டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் தான் போடுறேன். வெறும் மிளகாத்தூள் போட்டோம்னா சாம்பாரோட கலர் வந்து இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துட்டு போடும்போது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், அந்த சாம்பாரோட கலரும் நல்லா இருக்கும். அதனால கொஞ்சமாக மிளகாய் பொடி போட்டிருக்கேன். இப்போ வந்து இதுலேயே கொஞ்சமாக கொத்தமல்லியும் போட்டுருவோம். போட்டுட்டு நான் ஒரு துண்டு வெல்லம் போட்டிருக்கேன். அதாவது இந்த அளவுக்கு வெல்லத்தை வந்து நல்லா நசுக்கிட்டு உள்ளே சேர்த்து விட்டுருவோம். சேர்த்துட்டு நல்லா அப்படி கிண்டிட்டு இந்த பருப்போட இதை சேர்த்துருவோம். இந்த பருப்பு வந்து நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துருவோம். இந்த வதக்குனதை வந்து இப்போ வந்து இந்த பருப்போட இந்த வதக்கின தாளிச்சது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். நான் வந்து கட்டி பெருங்காயம் போட்டிருந்தேன், அதனால நான் இந்த டைமில் பெருங்காயம் நான் போடலை. நீங்கள் வந்து பெருங்காயம் போடணுன்னா இந்த டைமில் இந்த வெங்காயம்லாம் வதங்கிட்டு இருக்கும்போது பெருங்காயத்தையும் உள்ளே போட்டுருங்க. இப்போ வந்து நீங்கள் தேவையான தண்ணி வந்து கரெக்டாக சாம்பாருக்கு உள்ள தண்ணியை வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் சாம்பார், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை வந்து இப்போ ஒரு கொதி உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு போட வேண்டியதை போட்டுட்டு இப்போ அடுப்பை வந்து கொஞ்சம் நேரம் இப்போ தண்ணி பச்சை தண்ணி ஊற்றிருக்கிறதுனால ஒரு கொதி வரட்டும் சாம்பார். ரவா கிச்சடியும் நல்ல தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா இப்படி பாருங்கள் நல்லா சுருண்டு வருது. இந்த அளவுக்கு ரவா கிச்சடியை செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ, எண்ணெய் நான் வந்து எண்ணெய் தான் விட்டுறேன். ஏற்கனவே ஒரு மூணு ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுருக்கேன். இப்போ வந்து எண்ணெயை கொஞ்சமாக அப்படி மேலே ஊற்றிட்டு இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியும் மேலே தூவி விட்டுறலாம். தூவி விட்டுட்டு நல்லா அப்படி கிண்டிடலாம். இங்கே பாருங்கள் இப்போ வந்து ரவா கிச்சடி வந்து இப்படி நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி ஒட்டாத அளவுக்கு இந்த அளவுக்கு வரணும். வந்துட்டுனா கரெக்டான பக்குவத்தில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரவா கிச்சடி ரெடி ஆகிட்டு இப்போ சாம்பார் மட்டும்தான் கொதிச்சானா ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். சாம்பார் வந்து நல்லா கொதிச்சு வந்துட்டு இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும், அப்போ தான் கிச்சடிக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ சாம்பாரும் ரெடி ஆயிட்டு ரவா கிச்சடியும் ரெடி ஆயிட்டு, இந்த ரவா கிச்சடியும் சாம்பாரும் எங்கள் வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ரவா கிச்சடியில் வந்து முந்திரி பருப்பு சேர்க்கறாரு அன்னைக்கு வறுத்து போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து முந்திரி பருப்பு சேர்க்கலை. அந்த தாளிக்கும் போதே காயெல்லாம் தாளிக்கும் போது முந்திரி பருப்பை வறுத்து உள்ளே போட்டுறனால அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஒரு ரவா கிச்சடி செஞ்சு உங்கள் வீட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.